எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. புதிய சாதனைகளை படைத்து புதிய வெற்றிகளை பெற்று வழிமறிக்கும் தடைகளை தகர்த்து வளமான தமிழகத்தை படைத்திடுவோம் என வாழ்த்து. சட்டப்பேரவை கூட்டத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்து அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்பு. எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை தொடர்ந்து நிராகரிக்கும் ஜனநாயக விரோத போக்கிற்கு கண்டனம். கொடுக்கப்படும் புகார்கள் மீது விடிய அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீதிமன்றத்தில் பொய் தகவல்களை அளித்து வருகிறது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு எந்த முன்னறிவிப்பும் இன்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீனவர்கள் மீது சர்வாதிகார போக்கை கையாள்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. விருத்தாச்சலத்தில் 5 வயது பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக கவுன்சிலர் சிறையில் அடைப்பு. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக கவுன்சிலரை ஏசி அறையில் வைத்து பாதுகாத்த விடியா அரசின் காவல்துறை. பாமரனுக்கு ஒரு சட்டம், திமுக கவுன்சிலருக்கு ஒரு சட்டமா என பொதுமக்கள் கேள்வி. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரை சந்தித்து அதிமுக நிர்வாகிகள் ஆறுதல். சிறுமிக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கவும் மருத்துவர்களிடம் வலியுறுத்தல். 5 வயது பள்ளி சிறுமிக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்தாரா திமுக கவுன்சிலர்? சிறுமியின் தாத்தா பரபரப்பு தகவல். ஏதோ ஒரு இவ்வளோ பெருசு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காரு, ஜாம் மாதிரி. அதை தின்றுக்குது அன்னைக்கு இது நடந்த அன்னைக்கு அந்த ஜாமை தின்னதை உடனே கசக்குதுன்னு வச்சா அதுக்கப்புறம் அதுக்கு தெரியல. சொல்லிச்சாங்க உள்ள சொல்லியிருக்கேன் உள்ள. அந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் நடந்து வரும்போது எப்பயும் நடந்து வர்ற மாதிரி இல்லை. என்னம்மான்னு கேட்டிருக்கு வீட்டில், என்னன்னு தெரிலம்மா, ஒன்று போடுற மாதிரி இருக்குன்றது. சரி போம்மா ஒன்று கொடுமான்றதுக்கு பிளட் வந்துருக்கு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல். 10 நாட்களுக்கு மேல் தண்ணீர் வரவில்லை என குற்றச்சாட்டு. செங்கல் விலையை கட்டுப்படுத்த மணல் எடுப்பதற்கான நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும். சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் வலியுறுத்தல். ஏற்காடு ஏரியில் வளர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா வலியுறுத்தல். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நீரின்றி தவிக்கும் நோயாளிகள், தாமாகவே தண்ணீர் நிரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசும் கோவை அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு. தொற்றுநோய் பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மின்விட்டால் இருளில் மூழ்கிய சென்னை மணலி பகுதி, குழந்தைகளின் அழுகுரலால் மக்கள் தூக்கமின்றி தவிப்பு. இலவச கல்வி திட்டத்தில் கடந்த ஆண்டில் சேர்ந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை வழங்காத விடியா திமுக அரசு. நடப்பு கல்வியாண்டிற்கான சேர்க்கை தாமதமாக கல்வியாளர்கள் குற்றச்சாட்டு. சென்னை நொச்சிக்குப்பம் மீனவர்கள் படகுகளுடன் சாலை மறியல் போராட்டம். லூப் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு. சென்னை அம்பத்தூர் பால் பண்ணையிலிருந்து ஆவின் பால் விநியோகம் தாமதம். பால் முகவர்களும் பொதுமக்களும் கடும் பாதிப்பு.
சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்திலிருந்து 6 சிறுவர்கள் தப்பியோட்டம். கோயம்பேட்டில் 3 சிறுவர்கள் பிடிபட்ட நிலையில் மேலும் 3 பேருக்கு வலை வீச்சு. சென்னை ஐஐடியில் நள்ளிரவில் மாணவர்கள் போராட்டம். மாணவர்களின் மரணத்தை ஐஐடி நிர்வாகம் மறைக்க முயல்வதாக குற்றச்சாட்டு. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் நடை மேம்பாலத்தில் மோதிய டிப்பர் லாரி, போக்குவரத்து பாதிப்பு. திருப்பத்தூரில் இருசக்கர வாகனத்தில் இருந்த 25,000 கொள்ளை, சிசிடிவி காட்சிகள் மூலம் மர்ம நபர்களுக்கு வலை வீச்சு. பஞ்சாபில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் உயிரிழப்பு. தேனி, சேலத்தைச் சேர்ந்த வீரர்கள் பலியான சோகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 32 ரூபாய் குறைவு. 1 கிராம் 5,676 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 10,000 தாண்டியது. கடந்த 24 மணி நேரத்தில் 10,158 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி.